இலங்கையில் நடந்திருக்கு ஒரு அதிசயம். நம்ம இந்திய மதிப்புக்கு ரூபாய் 745 கோடி ரூபா மதிப்பிலான நீலக்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்கிற ரத்தினங்கள் கல் வகையைச் சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு கிடச்சிருக்கு. இது யாருக்கு கிடச்சிருக்குன்னா கமா கே அப்படிங்கிற ஒரு இலங்கைக்காரருக்கு கிடச்சிருக்கு. இவர் யாருங்கன்னு கேட்டால் 3 தலைமுறையாக ரத்தினங்கள் வியாபாரம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு எப்படி கிடச்சிச்சு? வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு தோன்றப்ப அங்கே இருக்க ஊழியர்கள் ஏதோ வித்தியாசமாக கிடக்குதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா வித்தியாசமாக கிடக்கு அப்படின்னு இவர் வந்து பார்த்தோடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். ஏன்னா ஏதோ வெளிர் நிற ஊதா கலரில் இருக்கிற தொகுப்பை எடுத்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கு இது ரத்தினக்கள் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு. இதை பார்த்த எல்லாரும் ஏன் அசந்து போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இது சுமார் 510 கிலோ வெயிட் இருந்திருக்கு. ரத்தினங்கள் அளவிடுற வகையில் சொன்னோம்னா 25 லட்சம் கேரட். காய்கறி சந்தையில் விற்கிற கேரட் இல்லைங்க, பூரா ரத்தினம். பாதுகாப்பு காரணமாக இவரோட முழு பேரையும் அட்ரஸையும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அவ்வளவு பயம், ஏன்னா அமௌண்ட்டு பெருசில். இந்த கல் கிடச்சிருக்க இடத்துக்கு பேர் ரத்தினபுரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஏன் இப்படி பேர் இருந்துச்சுன்னா, இலங்கையிலே அதிகமான ரத்தினங்கள் கிடைக்கிற இடம் இதுவாக தான் இருக்கான். போன வருஷம் மட்டும் 50 கோடி அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான வைரம், ரத்தினம், நகைகளை இலங்கை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. புகழ்பெற்ற ரத்தினவியலாளர் டாக்டர் காமினி ஜோஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ரத்தினக்கல்லை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. உலகத்திலே இதுதான் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது உருவாகிறதுக்கு 40 கோடி வருஷங்கள் ஆயிருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, கிணறு தோன்றப்ப யதார்த்தமாக கிடச்சிருக்கு இந்த கல். அதனால் நீங்கள் இனிமேல் வீடுகளில் போகிற போடாமல் கிணறு தோண்டுங்க, ஏதாவது கிடச்சிச்சின்னா நமக்கு லாபம் தானே.